ஹாய் எவ்ரிபடி, இனிமேல் யாரு உங்ககிட்ட வந்து அடுத்த சூப்பர் ஸ்டார் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா, மாங்காய் மரத்தில் மாங்காய் தான் காய்க்கும், தேங்காய் மரத்தில் தேங்காய் தான் காய்க்கும், அர்த்தமாயிருந்தார் ராஜா அப்படின்னு சொல்லிட்டு வாங்க. லாரன்ஸ் அவர்களின் வெறித்தனமான ஸ்பீச். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள பொறுத்த முடியாத நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, நன்றி. சந்திரமுகி 2 அந்த விழா மேடையில் பார்த்தீங்கன்னா அவர் அதிரடியாக ஒரு ஸ்பீச் பண்ணியிருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய சூப்பர் ஸ்டார் பட்டத்தை பற்றி பேசியிருக்காங்க. இனிமேல் யாராவது சூப்பர் ஸ்டார் பட்டத்தை பற்றி பேசுகிறாங்கன்னா இப்படி சொல்லுங்கள் அப்படின்னு. என்ன சொல்லியிருக்காருன்னா, அதாவது ஒரு ஊரில் ஒரு மாங்காய் மரம் இருந்துச்சான், தேங்காய் மரம் இருந்துச்சான். தேங்காவுக்கு தெரியும் தேங்காய் தான் காய்க்கும், மாங்காவுக்கு தெரியும் மாங்காய் தான் காய்க்கும். ஆனால் இடையில் இருக்கிற இந்த புரோக்கர் இருக்காங்க, இந்த தரகர்கள், இந்த வியாபாரிகள், அவங்க இங்கே இருக்கிற எல்லாருக்கும் அந்த பிரச்சனையை உண்டு பண்ணணும், இங்கே இருக்கிற எல்லாருக்கிட்டேயும் பிரச்சனையை உண்டு பண்ணணும் அப்படின்றதுக்காக, அதனால் ஒரு பப்ளிசிட்டி ஏற்படும் அப்படின்றதுக்காக. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த்னாலே பப்ளிசிட்டி தான். அந்த சூப்பர் ஸ்டார் பட்டத்துக்கு பற்றி பேசினா அது பப்ளிசிட்டி ஆகாதா சொல்லுங்கள். அதனால தான் இவங்க அடுத்த சூப்பர் ஸ்டார் யார் அப்படின்றதையும் அவங்க கொழுத்தி போட்டுடுறாங்க. இது வந்து அது கொழுந்து விட்டு எரியுது. ஆக மொத்தம் தேங்காய் மரத்தில் தேங்காய் தான் காய்க்கும், மாங்காய் மரத்தில் மாங்காய் தான் காய்க்கும். ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, தேங்காய் மரத்தில் மாங்காய் காய்க்குதுன்னு சொல்கிறாங்க. இவன் இந்தமாரி கொழுத்தி போடுறதுனால மற்ற தருதலைங்களாம் அதை கேட்டுக்கிட்டு எல்லாரும் கூவ ஆரம்பிச்சிடுறாங்க. இனிமேல் யாராவது வந்து அடுத்த சூப்பர் ஸ்டார் யாருன்னு கேட்டாங்கன்னா, தேங்காய் மரத்தில் தேங்காய் தான் காய்க்கும், மாங்காய் மரத்தில் மாங்காய் தான் காய்க்கும், தேங்காய் மரத்தில் மாங்காய் காய்க்காது அப்படின்னு சொல்லுங்கள், அர்த்தமாயிருந்த ராஜா அப்படின்னு தெரிக்க விட்டுருக்காரு நம்ம லாரன்ஸ் அவர்கள். லாரன்ஸ் அவர்கள் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய பயங்கரமான வெறியன் அப்படின்றத ஒரு ஒரு தருணத்துலேயும் அவர் நிரூபிச்சுக்கிட்டே இருக்கார். எப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ அப்பெல்லாம் சும்மா தெரி மாசாக தெரிக்க விட்டுட்ருக்காரு. இப்பயும் பார்த்தீங்கன்னா சும்மா அதிர விட்டுருக்காரு அப்படின் தான் சொல்லுவேன். தலைவருக்கு ரசிகனானது மட்டும் இல்லாமல் தன்னுடைய குருவாகவே ஏற்றுக்கிட்டு அவருடைய வழியில் எல்லா ஏழை எளிய மக்களுக்கும் இன்னைக்கு வரைக்கும் பார்த்திங்கன்னா உதவி செஞ்சுக்கிட்டு வராரு. எல்லாருக்கும் தெரியும் அவருடைய நல்ல மனசுக்கு. இன்றைக்கி பார்த்திங்கன்னா சந்திரமுகி 2 நல்ல ஒரு ரிவ்யூஸ், பாசிட்டிவ் ரிவ்யூஸ் வந்துக்கிட்டு இருக்கு. எல்லா ஃபேமிலி ஆடியன்ஸும் கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. எல்லோரும் படத்தை பார்த்துட்டு வரக்குள்ள அவ்வளோ மகிழ்ச்சி அவங்க முகத்தில் இருக்குது. எல்லோரும் வெளியே வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த படத்தை ஃபேமிலியோடு வந்து பாருங்கள், ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள், தியேட்டரில் வந்து என்ஜாய் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு படைப்பு. அதுவும் இல்லாமல் நம்ம வாசு அவர்களும் நம்மளுடைய லாரன்ஸ் அவர்களும் ஹார்ட் ஒர்க் போட்டிருக்காங்களாம். ஏன்னா இது வந்து சந்திரமுகி வந்து உலக அளவில் பெரிய சாதனை படைத்தது எல்லாருக்கும் தெரியும். அதனால் இந்த படத்தை மெனக்கெட்டு தலைவருக்கு எந்த கலங்கமும் வரக்கூடாது அப்படின்றதுக்காக அவர் ஆல்ரெடி ஒரு பேட்டியிலே சொல்லியிருந்தார், இதை நான் பண்ணுறது தலைவருடைய படம், அதனால் இந்த படத்தை நான் தலைவருக்கு எந்த கலங்கமும் வராமல் நல்லபடியாக செய்து முடிப்பேன் அப்படின்னு சொன்னார். அதுபோல் வெற்றிகரமாக முடிச்சிருக்காரு, ஹார்ட் ஒர்க் போட்டிருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உண்மையிலுமே தலைவரின் வாய்மையை வெல்லும் சேனல் சார்பாக அவருக்கு நன்றியினையும் வாழ்த்துக்களையும் கூறுவதோடு, நீங்கள் சந்திரமுகி 2 பார்த்தீங்களா, எப்படி இருக்குது, உங்களுடைய ரேட்டிங்ஸ் நீங்கள் கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணக்குள்ள பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வரும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா மூணு ஆப்ஷன் காட்டும், ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஆல்ன்றதை செலக்ட் பண்ணிங்க. நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.